வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் வெஜிடபிள் ஒயிட் குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மிக்சியில் நம்ம தேவையான பொருட்களை போட்டு அரைச்சிக்கணும். முதல்ல நம்ம அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய், அப்புறம் வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து கிராம்பு 5, ஏலக்காய் 3, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, அப்புறம் பட்டை 1 துண்டு, இதெல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதெல்லாமே நம்ம பேஸ்ட்டாக நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா 1-2 விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நான் இப்போ பாத்திரத்தில் செய்கிறேன். இப்போ பிரிஞ்சி இலை ஒன்று போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 1 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம், கூட கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் அரை தக்காளி தான் போட்டிருக்கேன், நிறைய வேண்டாம், அரை தக்காளி போட்டால் போதும். 1 கப்பு கேரட்டு, அப்புறம் 1 கப் பீன்ஸ், இந்த 2 காய் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அந்த மசாலாவை உள்ள போட்டுடலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கூட கொஞ்சம் லைட்டாக மிளகாய் பொடி போடலாம். இப்போ வந்து அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும், காய் நல்லா வேகணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட் வந்து நம்ம சீக்கிரம் வெந்துடும், ஸோ ரொம்ப கொழ கொழன்னு வேக வச்சிடக்கூடாது. 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மசாலா ஸ்மெல்லும் பச்சை மசாலா ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போடணும். 10 நிமிஷம் கொதிக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கேன். பச்சை மிளகா வேணுன்றவங்க காரத்துக்கு பச்சை மிளகாவே போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க 4-5 சேர்த்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போடனாலும் 2 ஸ்பூன் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காயெல்லாம் வெந்துருச்சு, பீன்ஸ் கேரட் நல்லா வெந்துருச்சு, நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துல வெந்துருச்சு. பன்னீரை இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கணும். கொஞ்சம் சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கணும்னு சொன்னேன் கிரேவியை. இப்போ இதை தூவிக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பாதி பன்னீரை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், பாதி பன்னீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாகவும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்றேன். இது 1-5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த குருமா வந்து காரமாக, ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, அளவான காரத்தோடு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும், அருமையான சைட் டிஷ் இது. இது செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்பயும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பன்னீர் போட்டோன்னே. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பன்னீர் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.